ஏழு கட்டமாக நடைபெறும் மக்களவை தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் 19 தேதி வாக்குப்பதிவு. நடப்பு மக்களவைத் தேர்தலில் 96.8 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பேட்டி. ஜூன் 4 மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்பு என தகவல். இபிஎஸ் அணிக்கு இரட்டை இலை ஒதுக்கக்கூடாது. ஓபிஎஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல். தமிழக தேர்தல் களம் பாஜகவுக்கு சாதகமாக உள்ளது. அண்ணாமலை பேட்டி. ஸ்ரீ பள்ளிகளை தொடங்கும் முடிவை திமுக அரசு கைவிட வேண்டும். சீமான் கண்டனம். காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் மார்ச் 18 இறுதியாகும். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. திமுகவை அழித்து விடுவோம் என்று சொன்னவர்கள் பலர் எங்கே போனார்கள் என தெரியவில்லை. திமுக எம்பி கனிமொழி பேச்சு. மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயேசுவை பற்றி தவறாக சித்தரிக்க எனக்கு கனவிலும் வராது. நடிகர் விஜய் ஆண்டனி விளக்கம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரே அரசியல் அரைவேக்காடு அண்ணாமலைதான். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். தேர்தலை எதிர்கொள்ள பாஜக கூட்டணி தயார். பிரதமர் மோடி பேச்சு. 400 இடங்களில் வெல்வதே இலக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சியை கண்டு உலகமே ஆச்சரியப்படுகிறது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். இஸ்ரேல் படையினர் வான்வெடி தாக்குதல். பாலஸ்தீனர்கள் 36 பலி. தமிழகத்தில் இன்று வறண்ட வானிலையே நிலவும். வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.